கடையநல்லூரில் உடான் திட்டத்தின் கீழ் சிறிய வகை விமான நிலையம் அமைக்கப்படும் என்று அதிமுக வேட்பாளர் கிருஷ்ண முரளி பொதுமக்களுக்கு வாக்குறுதி அளித்துள்ளார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் செங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செந்தூர் பாண்டியனின் மகன் கிருஷ்ண முரளி என்ற குட்டியப்பா போட்டியிடுகிறார். இந்த தொகுதியில் கல்வி வளர்ச்சி மற்றும் தொழில் வளர்ச்சி மற்றும் கடந்த 10 ஆண்டுகளாக கடையநல்லூர் தொகுதியில் நடைபெற்ற வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் வேட்பாளரின் தந்தை செந்தூர் பாண்டியன் அமைச்சராக கடையநல்லூர் தொகுதியில் நடந்த வளர்ச்சிப் பணிகளை முன்வைத்து வேட்பாளர் கிருஷ்ண முரளி செய்து வரும் பிரச்சாரம் பொதுமக்கள் மத்தியில் பலத்த வரவேற்பினை பெற்றுள்ளது. மேலும், எனக்கு வாக்களித்தால் எப்போதும் சந்திக்கலாம், தொகுதிக்குள்ளேதான் இருப்பேன் என்பதை பிரதான பரப்புரையாக தெரிவித்துக் கொண்டார். இதில் அதிமுக வேட்பாளர் கிருஷ்ண முரளி என்ற குட்டியப்பா அவர்களுடன் தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். வேளாளர் இந்த பட்டத்தை பெற்றுத் தந்திருக்கிற போட்டி எடப்பாடி தியாகராஜன், கடையனூர் பகுதியில் வசித்து வருகிறேன். கடந்த 10 வருட காலங்களாக அரசியல் சூழ்நிலையில் பார்த்து வரும்போது அமைச்சர் செந்தூர் பாண்டியன் அவர்கள் இருக்கும்போது கடையநல்லூர் தொகுதியில் கவர்மெண்ட் ஐடிஐ, கவர்மெண்ட் கல்லூரி இந்த மாதிரி பல வகை திட்டங்களை செயல்படுத்தினார். அதே போல் அவருடைய திருமகனாரும் குட்டியப்பா என்ற கிருஷ்ண முரளியும் பல செயல் திட்டங்களை நிறைவேற்றுவார் என்று எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உள்ளது. அதனால் நாங்கள் அவருக்கு ஆதரவு அளித்து நிறைய இடங்களில் பிரச்சாரம் செய்து வருகிறோம். அதிகமான பெரும்பான்மையான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு உள்ளது. மக்களும் எங்களுக்கு ஆதரவு அளிப்பார் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு உள்ளது. இப்போதைக்கு வந்து வருகிற இதில் செவிச்சு வேட்பாளர் அண்ணன் கிருஷ்ணமுரையை பொறுத்தவரையில் அவர் சில வாக்குறுதிகளை நமக்கு அளித்துள்ளார். சட்டக்கல்லூரி, ஒருங்கிணைந்த மருத்துவக் கல்லூரி, திருநெல்வேலி எந்த ஒரு நோயானாலும் விபத்தானாலும் திருநெல்வேலி அலையக்கூடிய அவல நிலையை மாற்றி தென்காசி மருத்துவக் கல்லூரியை இணைத்து மருத்துவக் கல்லூரி ஒன்று உருவாக்கி தரும் என்று உறுதியளித்துள்ளார். அதுபோக வந்து மத்திய அரசின் உடான் திட்டத்தின் கீழ் சிறிய வகை விமான நிலையம் கடையநல்லூர் தொகுதியிலேயே அமையவிருப்பதாக உறுதியளித்துள்ளார். இஸ்லாமிய சமூகம் அதிகமாக வசித்து வருவதால் அவங்கள் வந்து இந்த திருவனந்தபுரமாக இருக்கட்டும், தூத்துக்குடியாக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், 150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் பயணம் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் ஒரு டொமஸ்டிக் ஏர்போர்ட் வந்து கடையநல்லூர் தொகுதியிலே அமைத்து தருவதாக உறுதியளித்துள்ளார். இதனால் வந்து வெளிநாடு பயணிகள் அதிகமான பேர் பயன்பெறுவார்கள் என்பது